ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் டிசைர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் ரைஸில் ஒரு வெரைட்டியான பூங்கார் ரைஸோட பெனிஃபிட்ஸை பற்றியும், பூங்கார் ரைஸ் வச்சு ஒரு சிம்பிளான கஞ்சி எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாங்க. இந்த பூங்கார் ரைஸ் வெரைட்டியை பொதுவாக பெண்களுக்கான அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் 6 மாதத்துலேருந்து இந்த ரைஸை ரெகுலராக எடுத்துக்கும் போது நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்கிறாங்க. தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கும் இந்த அரிசியை ரெகுலராக எடுத்துக்கும் போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க. பூங்கார் அரிசியில் ஃபைபர், மினரல்ஸ், அயன், தயமின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. விட்டமின் B12 இருக்கிறதுனால வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஹீமோக்ளோபின் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டமையும் பூஸ்ட் பண்ணுது. பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்குது. பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் இது சரி பண்ணுது. பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனையும் இது சரி பண்ணுது. இதயத்தையும் நல்ல பலமாக்குது. இதை விமன்ஸ் ரைஸ்ன்னு சொல்கிறதுனால பெண்கள் மட்டும் சாப்பிட்ணுங்கிறது இல்லைங்க, ஆண்கள் குழந்தைகளுமே இந்த அரிசியை சாப்பிட்லாங்க. இந்த அரிசி பார்க்குறதுக்கு காட்டியான அரிசியை விட கொஞ்சம் டார்க்காக நல்லா ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்குங்க. இப்போ இதில் சிம்பிளாக ஒரு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பூங்கார் அரிசி கஞ்சி செய்ய நான் 100 கிராம் அளவு பூங்கார் அரிசியை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேங்க. இந்த அரிசி ஓவர் நைட் ஊற வச்சாலும் இதை ஊற வச்ச தண்ணி லைட்டாக தாங்க கலர் மாறியிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியை தனியாக வடிச்சுட்டு அரிசியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்செடுத்துக்கலாங்க. அரைக்கும் போது வேறு எதுவுமே சேர்க்கலைங்க, அரிசியை மட்டும்தான் கொரகொரப்பாக அரைச்செடுத்துருக்கேன். கஞ்சி செய்ய ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சீரகம் வெடித்ததும் 5 பெரியப்பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு கூடவே நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பூண்டு மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன். பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி விழுது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கஞ்சிங்கிறதுனால நம்ம இதில் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 பங்குக்கு 8 பங்கு அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது 1 கொதி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு தாங்க இருக்கணும். இந்த அரிசி கவுனி அரிசி போலவே கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதுனால அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கஞ்சிக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கிறேங்க. கஞ்சி நமக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிக்கலாங்க. இதை 1-20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடலாங்க. 20 நிமிஷம் போல் நல்லா வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கஞ்சி நல்லா வெந்து நல்லா மணமாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கஞ்சியோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.